அனைவருக்கும் பி எம் எஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து நம்ம நேர்காணல் பண்ண போறோம். ஸோ அவர் யார் என்னங்கிறத பத்தி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு தெரியும். ஸோ இவரை வந்து நம்ம சாதாரணமா கூப்பிடுறத விட இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்படின்னு கூப்பிடுறதுல ரொம்பவே பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூட த ஒன் அண்ட் ஒன்லி இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு மயில்சாமி அவர்கள் இருக்காரு. ஸோ ஐயா அவர்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம விவசாயம் பத்தியும் நிறைய பேசணும். ஸோ அதனால அவர்கிட்ட இப்ப நம்ம பேசலாம். எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க போலாம். ஐயா வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்னாலே வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸும் சரி, சோ கம்ப்யூட்டர் வேர்ல்டுல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறது முன்னாடி, இந்த விவசாயத்துல உங்களுக்கு எப்படி ஐயா ஆர்வம் வந்துச்சு? வணக்கம். உண்மையிலேயே உங்களால பாக்குற எனக்கு குழந்தைய தெரியுது. ஏன்னு கேட்டா, இந்த விவசாயத்து மேல இவ்வளவு அக்கறையோட வந்து கேட்குறீங்கன்னா, அந்த நுண்ணறிவு கேட்குறீங்கன்னா, அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி இவங்க இருக்கிற உங்கள் ஆர்வத்தை மனசார பாராட்டுற இந்த முயற்சி எல்லா மக்களுக்கும் போய் சேர், குறிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் போய் சேரணும். எங்களுக்கெல்லாம் வயசாடு இருந்தாலுமே 40 வருஷமாக ரசாயனத்தையே கையில் எடுக்கலாம் சபதம் எடுத்து, பூச்சி மருந்தை கையில் எடுக்கலாம் சபதம் எடுத்து, அந்த இயற்கையோடு சேர்ந்து பல பேர்த்துக்கு நான் பயிற்சி கூட கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 90s நான் அந்த இயற்கைக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்து வளர்க்கும் போல எல்லோரும் மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் அடித்து இந்த ஏரியாவுக்கு பூச்சி மருந்துக்கு நான் சிபாரிசு கூட பண்ணியிருக்கேன். காலப்போக்கில் அதனுடைய கடினத்தன்மை என்னங்கிறத புரிஞ்சதுனால உடனே அரைவாக, காரணம் எங்கள் அம்மா கூட அது மூலியமாக கேன்சர் வந்து எங்கள் அம்மா அந்த கேன்சரில் காலமாயிட்டாங்க. அதில் நான் சபதம் எடுத்து ரசாயனத்தோரத்தையோ பூச்சி மருந்தையோ கையில் எடுக்கிறதுலையும் சபதம் எடுத்து இது வரைக்கும் நான் இந்த இயற்கை சார்ந்தே பண்ணிகிட்ருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை சேர்ந்துருக்கிற சுற்று வட்டாரம், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு போல் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விழிப்புணர்வை நிறைய ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய கல்லூரிகளில் போய் நான் அந்த விழிப்புணர்வை சொல்லியிருக்கேன். இங்கேயே வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஆனால் ஒரு சில இடத்துல ட்ரைனிங் வாங்கிறதுக்கு அது கூட காசு வாங்கும். ஆனால் இங்கே வரவங்களுக்கெல்லாம் நானே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து இலவசமாக 2-3 நாள் இருந்தாலும் கூட சொல்லி அவங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். காரணம், இது தனிப்பட்ட ஒரு நாள் பண்ணுறத விட எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி சடலையும் நாடு பூரா பரவணுங்கிறதுனால 40 வருஷமாக புழையிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் 1% வந்திருக்கு, இன்னும் 99% வர வேண்டியது இருக்குது. உங்கள் மூலியமாக நீங்கள் எடுக்கிற நிகழ்ச்சியில் இதை பார்த்து நான் அந்த 99 வரோன்னு சொல்லி உங்களுக்கு மனசார நான் வாழ்த்துறேன். காரணம், விஷமில்லாத உணவு சாப்பிடணும், அதுதான் முக்கியம். யார் விஷமில்லாமல் உணவு உற்பத்தி பண்ணுறான்னா அவன் கடவுளுக்கு மேலானவன். என்ன, கடவுளுக்கே உணவடைக்கிற விவசாயி தானே, அந்த விவசாயி வந்து அந்த விஷமான உணவு கொண்டு கடவுளுக்கு படைக்கலாமா? அதனால் நான் சொல்ல போகிறது, உண்மையான மனித நியாயத்தோடு வந்து விஷம் இல்லாமல் ஒத்தகை சாப்பாடு கொடுத்தாலும் கூட அவங்க கடவுள் சமானம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போல காலத்து நான் டக்குனு சில இதெல்லாம் சொல்கிறேன். இப்போது இந்த மண்ணெல்லாம் ரசனம் போட்டு எல்லாம் கெடுத்தாச்சு. இப்போ இந்த மண்ணையும் பொன்னாக்க முடிய சக்தி முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அதை வந்து நான் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாடு வேளாண் பள்ளிக்கூட இணைஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கருத்துக்களெல்லாம் வாங்கி அதில் தீவிரமான முயற்சி பண்ணி அந்த நுண்ணுயிர் எப்படி மண்ணை பொண்ணை மாற்றணும் கண்டுபிடிச்சி தான் இப்போ அந்த உற்பத்தி கூட நம்ம துவங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 1,800 டன் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ரொம்ப ஏழ்மையான விஷயங்களுக்கெல்லாம் காசே வாங்குறதில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் கூட கொடுக்குறோம். விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திகிட்ருக்கோம். இதை பார்த்து நீங்கள் பல பேர் சொல்கிறேன், இன்னும் நிறைய விவசாயிகள் பயனடைட்டு, எங்கெங்கே அந்த ஏழை விவசாயிகள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் யார் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களும் உங்களை போல நான் கடவுளுக்கு சமமானு சொல்கிறேன். என்னை விழிப்புணர்வு கொண்டு சேர்த்துறீங்களே, சாதாரணமான காரியம் இல்லை. 40 வருஷம் ஒழித்து 1% வந்திருக்கு. இதன் மூலியமாக நீங்கள் 99 வருஷம் கொண்டு வர வாழ்த்தி இப்போ இந்த நுண்ணுயிர் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த நுண்ணுயிர் மூலியமாக எவ்வளவு கெமிக்கல் ரெசிவோடு முன்னாடி போட்டதாக இருந்தாலும் அந்த மண்ணை மாற்றக்கூடிய சக்தி இந்த நுண்ணுயிருக்கு மட்டும்தான் உண்டு. பொதுவாகவே மனித இனத்துக்கு தேவையானதெல்லாம் நுண்ணுயிர்கள். மனித இனத்துக்கு அழிவு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், மனிதக்காக வைரஸ் தான். இன்னைக்கு கொரோனா வந்து அது ஒரு வைரஸ். ஆனால் இந்த நுண்ணுயிர் மேலே மண்ணை காப்பாற்றுறது மட்டுமில்லை, அதில் விளையக்கூடிய தானியங்களை வந்து ஒரு இயற்கையான முறையில் வர மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது இறைவன் கொடுத்த சொத்து தான். இது தமிழ்நாடு வேளாண் கழகத்தில் கொடுத்த அவங்களுடைய ஆலோசனை, அதெல்லாம் வச்சு நாங்கள் நல்ல முறையில் டெவலப் பண்ணி இப்போ கொடுத்துட்டுருக்க சொல்கிறோம். இதில்
குறிப்பாக வந்து இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் போடுவோம். ஏன்னா இது ஏற்கனவே இதில் வந்து முதல் ஒரு தடவை வந்து சோளத்தை போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போது தற்காலிகமாக ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மழை காலத்தினால் எடுக்க முடியாதனால திரும்ப வந்து இந்த மாதிரி கீரைகளை போட்டு இந்த கீரைகளோட புனிதமான கீரையாக கொண்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த கீரை சாப்பிட்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் நொடி எதிர்ப்பு சக்தி நிறைய வருது, இரும்பு சக்தி நிறைய இருக்குது. இதில் வந்து காக்கப்புன்னு சொல்லுவாங்க, இது இந்த மைக்கோ. இது போட இந்த 15 நாளில் வந்து இந்த ரூட் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுலேருந்து நிறைய சளி வேறு உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய சளி வேறு உற்பத்தி ஆகுறனால மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் சீக்கிரமாக இருக்கிற வச்சு இந்த செடி கொடுத்துருது. இது ஒரு 45 நாள் 50 நாள் ஆன உடனே இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து அந்த காக்கப்பண்ணோடு அரைச்சி அதை எடுத்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துறோம். இதுக்கு வந்து ஆயுஸ் வந்து 2.5 வருஷம் உயிரோடு இருக்குது. ஆனால் ஒரு பக்குவமான நிலதான் பாங்கான இடத்துல வச்சுருக்கணும். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 கிலோ விதை கூட கலந்து போட்டாங்கன்னா போகுது. தனியாக போடுற மாதிரி இருந்தால் கரும்புக்கு வந்து ஒரு 30 கிலோ போடணும். அதே மாதிரி இப்போ இந்த தென்னைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த கல்லை எந்த விதமான உரங்களுமே கிடையாது, 40 வருஷமாக இயற்கை தான், எதுவுமே கொடுத்த கிடையாது. சாணி எருவு மட்டும் ஒரு தரம் கொடுத்துருக்கோம். மற்ற வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், இது வந்து ஒரு 200 கிராம் ஒரு மரத்துக்கு. எந்த விவசாயம் காப்பாற்றக்கூடியது இது. 200 கிராம் போட்டால் போது இப்போ இந்த மரத்துகளுக்கெல்லாம் அதுதான் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல பார்த்தாலும் இங்கே நுண்ணுயிர்னு நிறைய இருக்குது. இதன் மூலியமாக மண்ணில் இருக்கிற சத்தை கிரகிச்சு வந்தாலும் கூட அந்த தென்னை கூட வந்து சுத்தமான இயற்கை தான். அதில் குடிக்கக்கூடிய இளநீருக்கு வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது. அதில் எடுக்கக்கூடிய அந்த தென்னை பாலில் எடுக்கக்கூடிய அந்த பாலை தெளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சுகாதாரமான முறையில் எடுத்து இறக்கி வச்சு அந்த அதில் வந்து கருப்பட்டி மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து குறைஞ்சதில் மக்களுக்கு போய் சேரோன்னு அதுவும் விழிப்புணர்வு மாதிரி சில பேர் ரகசியத்தெல்லாம் முடக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, எங்கிட்ட வர்றது எல்லோரும் தெரியும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தனி மனிதன் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது, ஊர்வலகம் எல்லாம் வாழ்ந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எல்லாத்துக்கும் கூட நான் ஏது விழிப்புணர்னா எல்லோரும் பயன்பெறுட்டு. இப்போ உங்களால் இந்த சமுதாயம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே நான் ஒரு ரூட்டை வந்து காட்டினேன். இப்போது ஃபீல்டில் போட்டால் எப்படி கூட காட்டணுங்கிறது இந்த இதில் இருக்கிற இந்த களைச்செடி சொல்ல, ஆனால் இது வந்து களைச்செடி கிடையாது. இது இந்த கீரை வந்து மனித உடலுக்கு ரொம்ப நயற்றது. வாழைக்கு பக்கத்தில் இருந்த வாழை இப்போ எடுக்க முடியும் ஈரமாக இருக்குன்னா இது நான் இப்போ இதை பிடிங்கி காட்டியிருக்கேன். இதில் வந்து இவ்வளோ ரூட்டு உற்பத்தியாக இருக்குது, தாராளமாக இதை பார்க்கலாம். இவ்வளோ நிறைய எங்கெங்கே அந்த கொடி பட்டதோ அந்த இடத்து மண் பட்டணம் போகிற இந்த மாதிரி ரூட்டு உற்பத்தியாகிறதுனால தான். அதே மாதிரி இந்த வாழையில் கூட நம்ம மரத்துக்கு வந்து ஒரு 2 கிலோ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது பரிசோதனைக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், எந்த விதமான ரசாயனமும் போடலை, இதுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது மட்டும்தான் போட்டிருக்கு, இதுக்கு உரம் கூட போடல. அதாவது அந்த ஈர்க்குன்னு சொல்லுவாங்களே சாணி, அது கூட போடல. இந்த நுண்ணுயிர் மட்டும் போட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறக்காக போட்டிருந்தோம். நல்ல குரோத் நல்லா வந்திருக்கு, வாழை அது ஏன ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லை, இதில் சுற்றி வர 4-5 கன்று அள்ளக்கண்ணுக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் 2 கன்று இருந்தால் தான் நல்லா வரும். இந்த வாழை எல்லாமே பார்த்திங்கன்னா 100% இயற்கையானது. இந்த இலையில் சாப்பிடும்போது உடல் செரிமானத்துக்கு நல்ல ஏற்றது. அது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய வாழைத்தண்டில் அந்த காய் எடுத்த உடனே அந்த தண்டில் வந்து அதை அப்படியே அதை உரித்து எடுத்து போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி இந்த கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டோன் வருன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லை கரைக்கிறது கிட்னியில் கல் இருந்தாலும் இதை கரைக்கூடிய சக்தி அந்த வாழை தண்டு கொண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாழையை கட் பண்ணிவிட்டு அதில் டெய்லி வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி மாதிரி வரும். அதை அப்படியே அந்த தண்ணி எடுத்து குடித்தாங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உடலில் இருக்கிற பத்தனை பிரித்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்ல, ஏன்னா வாழை வந்து வாழவிக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குற மக்கள் வந்து இனிமேல் அந்த இயற்கைக்கு மாறி வந்தாங்கன்னு நல்லாயிருக்கு. பிஎம்எஸ் நிறுவனம் இவ்வளோ தூரம் அக்கறையோடு வந்து மண்ணையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றணும் நோக்கோடு வந்திருக்கீங்க. புகைப்பட கலைஞர் வந்திருக்கீங்க. தொழில்நுட்பத்தோடு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் இந்த சேராக இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்பு நிறைய கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே பிஎம்எஸ் நிறுவனத்துக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களுக்கு நான் கூட உறுதுணையாக இருந்து ஆதரவாக இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலியமாக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரட்டு, குறிப்பாக விவசாயிகளுக்கு போய் சேர்ந்து அந்த விவசாயிகள் வாழ்வு பெருகு சொன்னால் அதன் மூலியமாக எல்லா மக்களும் வளமாவாங்க. குறிப்பாக விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். அதுக்கு முடிந்த வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பாடுபடுவோம். எல்லாரும் நலமாக இருக்கணும் மனமாதிரி. நான் மீண்டும் வர மகிழ்ச்சியோடு உங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துறேன். எல்லாம் நலமாகட்டும் சிறப்பாகட்டும். வாழ்த்துக்கள்.